இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரு, இயற்கையான ரப்பரு. நம்ம ரப்பர் பேண்டு போல இருக்கு பாருங்க. இப்போ எல்லாருக்கும் புதிய வீடியோலேக்கு சுவாகதம், வணக்கம், வெல்கம். எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயற்கையான ரப்பர் விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ ரப்பர்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க பென்சில் அந்த அழிக்கிறதுக்கு தொடங்கி நம்ம பெரிய காரு, பைக்கு, பெரிய பெரிய லாரிகளில் பயன்படுத்தக்கூடிய வீலில் வரக்கூடிய டயர் வரைக்கும் எல்லாமே ரப்பர்லேருந்து தயாரிக்கப்படக்கூடியதான். அந்த ரப்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இந்த ரப்பர்லேருந்தான் தயாரிக்கிறாங்க. இந்த ரப்பர் வந்து இந்த மரத்துலேருந்து தான் எடுக்கப்படுது. இயற்கையான முறையில் ரப்பர் தயாரிக்கிற முறை தான் இந்த முறை. ஸோ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்திலே மேற்கு தொடர்ச்சி மலை சாரல் தான் ரொம்பவே ஃபேமஸான இடம் தமிழ்நாட்டில். மற்றபடி கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்கள் இருக்குது. அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை சாரல் எல்லா பகுதிகளிலுமே ரப்பர் காணப்படுது. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ரப்பர்லேருந்து எப்படி பால் எடுக்கலாம், அதை எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பால் வெட்டக்கூடிய இடம் இந்த இடம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டை இருக்கும். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஹார்டான பட்டை. இந்த ஹார்டான பட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பால் அதிகம் வராது. இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்ம தோல் போன்ற ஒரு பட்டை இருக்கும், அந்த பட்டையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பால் வராது. இதில் இந்த பால் வரக்கூடிய பட்டையை வந்து நம்ம பாதி அளவுக்கு தான் சீவணும். ரொம்ப வேகமாக சீவி உள்ளே குத்திட்டோன்னாக்க மரத்தில் காயம் ஏற்பட்டுரும். இந்த தோல் போன்ற இந்த பட்டையை நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணிட்டோன்னாக்க இந்த மாதிரி காயங்கள் ஏற்படும். நீங்கள் இதில் பெரியதாக அந்த கத்தி வச்சு குத்திட்டோன்னா இந்த காயம் பெருசாகவே வரும். இந்த காயம் ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் தன்னுடைய பால் உற்பத்தி தன்மையை இழந்துடும். ஸோ அதனால் பால் வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த பாடான பட்டையும் இந்த லேசான பட்டையில் கொஞ்சமாக தான் எடுப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பால் வரும், மரமும் கெட்டு போகாமல் இருக்கும். ஏற்கனவே வெட்டப்பட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரப்பரு, இயற்கையான ரப்பரு. நம்ம ரப்பர் பேண்டு போல இருக்குது பாருங்கள். இது வந்து ஏற்கனவே வெட்டியிருக்காங்க. வெட்டினால வந்து பார்த்தீங்கன்னா இது உறைஞ்சிருச்சு இந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீவிட்டோம். சீவின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் வருது. இந்த வாரதம் உங்களுக்கு தெரியும். இதை இந்த மாதிரி கொண்டு வந்து இதில் ஒரு கோடு போட்டிருப்போம். இந்த கோடு வழியாக வந்து இதை நம்ம சில்லுன்னு சொல்லியிருப்போம். இது ஒரு மெட்டல் பீஸ். இதை நம்ம இதோட ஹார்டான பட்டையில் வந்து நம்ம இறுக்கி வச்சுருப்போம், தட்டி உள்ளே இறுக்கி வச்சுருப்போம். ஸோ இது வழியாக வந்து இதில் வந்து கலெக்ட் ஆயிரும். இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் தேங்காயில் இருக்கக்கூடிய ஓடை தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ வந்து இது மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு. இது வந்து பிளாஸ்டிக்கு. ஸோ இதை வந்து நம்ம இதில் ஒரு கம்பி வச்சு கட்டியிருப்போம். ஸோ அந்த கம்பியில் இதை நம்ம வச்சுருவோம். இந்த கம்பியில் இதை வச்சு விட்டுட்டோன்னா போதும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பால் எல்லாமே இதில் கலெக்ட் ஆகும். இது ஒரு மினிமம் ஒரு 2 அல்லது 2.5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து பால் வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பால் இந்த இடத்துல உறைஞ்சிரும். உறைஞ்சிச்சின்னா அடுத்த பால் வராது. இப்போ நம்ம வெட்டிட்டோம். இது 2 மணி நேரம் அதுலேருந்து பால் வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இது உறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் கூட வெட்டிக்கலாம். இந்த நார்மலாக எல்லாருமே காலையில் 7 மார்னிங் தான் இதை வெட்டுவாங்க. வெட்டுறதில் சீவி விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் தாண்டி உறைஞ்சிரும். அடுத்து ஈவினிங் ஆனால் நமக்கு வெட்டலாம். வெட்டினாலும் பால் வரும். அப்படி நம்ம கண்டினியூஸாக காலையிலையும் ஈவினிங்கும் வந்து நம்ம வெட்டிகிட்டு இருந்தோம்னாக்கா சீக்கிரமாக இந்த மாதிரி பால் உற்பத்தி இழந்துடும். ஸோ அதனால் இதுக்கு லைஃப் கம்மியாக வரும். அதனால தான் இன்றைக்கி வெட்டிட்டோம்னாக்கா திரும்ப நாளைக்கு காலையில் தான் நம்ம விட்டோம் திரும்ப. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை நம்ம சீவி ஒரு 5 மினிட்டு கூட ஆகலை. அதுக்கு முன்னாடி அதில் பார்த்தீங்கன்னா பால் வந்து கலெக்ட் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு பார்க்கலாம். அப்புறமா 2 மணி நேரம் தாண்டி இதை நம்ம எடுத்துருவோம். எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா மரங்களையும், நிறைய மரங்கள் இருக்கும், எல்லா மரங்களையும் எடுத்து அதை பதப்படுத்தி உரைய வைப்போம். உரைய வச்சு அது ஒரு மிஷினிங் ப்ராசஸ் உண்டு. நான் ஒன்ஸ் நட்டோம்னாக்கா 5 லேருந்து 7 வருஷம் வரைக்கும் அது வளர்கிறதுக்குள்ள டைம் கொடுப்பாங்க.
ஸோ அப்போ வந்து சின்ன செடியாக இருக்கிறப்ப தண்ணி எல்லாம் நம்ம ஊற்றி தான் வளர்க்கணும். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி வந்து இயற்கையான மழையை நம்பி தான் அது வளரும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 7 வருஷம் முடிஞ்சு மரத்தை ஃபஸ்ட்டு வெட்டுறப்போ ஒரு மார்க் பண்ணி விடுவாங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த மார்க் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த பக்கமும் ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த மார்க்குக்கு ரெண்டு இடைப்பட்ட ஏதாவது ஒரு அரைவட்ட முறையில் தான் வெட்டுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வெட்டியிருக்கிறது இந்த மார்க்கில் இருந்து தொடங்கி இந்த மார்க்கில் கொண்டு முடிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே இங்கேருந்து சுற்றி இங்கே வெட்ட மாட்டாங்க. காரணம் அது மரத்துக்கு லைஃப் வராது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு அரைவட்ட முறையில் தான் வெட்டுவாங்க. வெட்டிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சுன்னாங்க இதை விட்டுட்டு இந்த பக்கம் புதியதாக மார்க் பண்ணி வெட்டுவாங்க. ஸோ இதுதான் பால் வெட்டுற முறை. இது பால் எடுக்கிறது 10, 20, 25 வருஷம் வரைக்கும் சில பேர் வெட்டி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மரத்தை முறிச்சிட்டு புதுசாக வந்து செடி வைப்பாங்க. அந்த மாதிரி கலெக்ட் ஆகிருக்கக்கூடிய பால் எல்லாமே ஒரு வாளியில் தான், நம்ம வாளியோ இல்லை வேறு ஏதாவது பிளாஸ்டிக் பாத்திரங்களோ கொண்டு வந்து எடுத்துக்குவாங்க. எடுத்து அதை கொண்டு போய் உரைய வச்சுருவாங்க. உரைய வைக்கிறதுக்கு டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலுமினிய பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்தில் அது ஒரு ஃபார்மெட், அந்த ஃபார்மெட்டில் தான் உரைய வைக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதில் கொண்டு போய் உரைய வச்சுருவாங்க. உரைய வச்சதுக்கப்புறம் ஒரு மிஷினிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த உரைய வச்சதையும் அந்த மிஷினிங் ப்ராசஸையும் போய் பார்க்கலாம். நம்ம எல்லா கோடை காலத்துலேயும் தன்னோடய இலைகளெல்லாம் உதிர்த்து விட்டுறோம். அதிகமான நீர் செலவு உண்டாக்கும். பூமிக்கடியிலேருந்து நீர் அதிகமாக உறிஞ்செடுத்து பயன்படுத்தும். அதனால தான் அது பாலாக உற்பத்தி ஆகி நமக்கு வருது. அது மட்டும் இல்லை, நிறைய நீராவி போக்குன்னு சொல்லக்கூடிய இந்த மரத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதிக நீர் செலவுள்ள ஒரு தாவரம். இது எப்படி நம்மளை பாதிக்குதுனாக்க, என்ன தான் மழை பெஞ்சு நல்ல ஒரு குளிர்ச்சியான காலநிலை இருந்தாலும் அது உடனடியாகவே அந்த குளிர்ச்சியான நிலைமை காஞ்சி போயிடும். இந்த இடத்த பொறுத்த வரல. காரணம் இது இந்த ரப்பர் மரமானது ஒரு உஷ்ணத்தை கிரியேட் பண்ணும். தண்ணி அதிகமாக எடுத்து ஒரு உஷ்ணத்தை கிரியேட் பண்ணுறதுனால அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர்ச்சியான தன்மை டக்குன்னு இழந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு காலநிலைக்கு ஒரு சின்ன பிரச்சனையான ஒரு மரம் தான் இது. இருந்தாலும் இது பணப்பயிர் அப்படிங்கிறனால அதிகமான பேர் பயிரிட்டு வராங்க. நம்ம மரத்துலேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய பாலை இந்த மாதிரி இதை டீசன்னு சொல்லுவோம். இது ஒரு அலுமினிய பாத்திரம் தான். இது இதுக்குன்னு தயாரிக்கப்பட்ட ஒரு டிசைன் தான் இது. அந்த மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட பாலை இதில் ஒரு முக்கால் அளவுக்கு நம்ம விட்டுருப்போம். நிறைய மரத்துலேருந்து கலெக்ட் பண்ணாத ஒரு முக்கால் அளவுக்கு ஊற்றிட்டோம்னாக்கா அதில் அதுக்கு கூட அதை சீக்கிரம் உறையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆசிட் ஒன்று ஆட் பண்ணணும். இது கடைகளில் இங்கே எல்லா இடமே கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த ஆசிட்டு. இது நீர்க்கப்பட்டது, அடர் ஆசிட்டு கிடையாது, நீர்த்த ஆசிட்டு. இந்த மூடியில் 2 மூடி வச்சு இந்த ஒரு டீசலையும் ஊற்றிடும். ஊற்றிட்டோம்னாக்கா அது சீக்கிரமாகவே உறைஞ்சிரும். ஸோ அந்த ஆசிட்டெல்லாம் ஊற்றி வைக்கிறதோட விளைவு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் பாலானது இந்த மாதிரி ஆயிரும். இது வந்தீங்கன்னா நம்ம ரப்பரில் நெருக்கப்பட்ட பால். இது வந்து உறைஞ்சி ஒரு ரப்பர் மாதிரி மாறிடு பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்து இதை நாம் மிஷினில் கொடுத்து மிஷினிங் ப்ராசஸ் பண்ணணும். இப்போ நம்ம உரைய வச்சுருக்கக்கூடிய இந்த ரப்பரை, இந்த ரப்பர் ஷீட்டை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 mm திக்னஸ் இருக்கும். 30-50 mm வரைக்கும் சில இடத்துல திக்னஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இதை எப்படியே கடையில் விற்க முடியாது. காரணம் இதை வந்து ஒரு 5 mm திக்னஸாக சுருக்கணும். சுருக்கி இதென்னு பெரிய ஷீட்டு மாதிரி மாற்றினா தான் நம்ம கடையில் கொடுக்க முடியும். அதுக்கு தான் நாம் இந்த மிஷினை பயன்படுத்த போகிறோம். இந்த மிஷின் வந்து எவ்வளோ திக்னஸாக நமக்கு அந்த ரப்பர் வேணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். இந்த மிஷினில் கொடுத்து அந்த திக்னஸை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அந்த மிஷினில் கொடுத்து நம்ம திக்னஸை சின்னதாக்குறதுக்கு அப்புறமா இந்த மிஷினில் கொடுத்து இதில் ஒரு கோடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த சிம்பிளை வந்து நம்ம அந்த ஷீட்டில் வந்து பதிய வைக்கணும். இது என்ன சிம்பிள்னா இந்தியன் ரப்பர் அசோசியேஷன் வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ரப்பர் அப்படிங்கிறது நிரூபணம் செய்கிறதுக்காக இந்த அச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அச்சு இருந்தால் மட்டும்தான் அந்த சீட்டு வந்து கவர்மெண்ட் நிர்ணயித்த விலைக்கு எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா அது வந்து சாதாரண ரப்பருங்கிற விலையில் தான் எடுப்பாங்க. இப்போ நாம் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணலான்னு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் ஃபஸ்ட்டே நல்ல திக்னஸாக இருந்த ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 mm திக்னஸில் சின்னதாகிட்டோம். சேம் டைமில் அதோட ஏரியா பெருசாகிருச்சு, ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிருச்சு. ஆனால் அது பிரச்சனை கிடையாது, நமக்கு இந்த அளவு 5 mm திக்னஸ் தான் வேணும். இனி இதுக்கு மேலே ஒரு அச்சு நம்ம பதிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி, அந்த கோடில் ஒரு சின்ன கிராஸாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சிம்பல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிம்பல் இருக்கிறதா நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இயற்கை ரப்பர். ஸோ இந்த கோடு நாம் விடுறதுக்காக தான், இந்த கோடை நாம் விடுறதுக்காக தான் இந்த மிஷினில் நாம் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இயற்கையான ரப்பர். இந்த ரப்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிகளுக்கு எல்லாமே போயிட்டு ப்ராசஸ் ஆகி வேறு வேறு பொருட்களாக நம்ம கையில் திரும்ப கிடைக்குது. ஸோ இந்த ரப்பர் நம்ம இப்படியே விற்க முடியாது. இதை நாம் இன்னும் இதில் கொஞ்சம் ஈரமாக இருக்குது பார்த்திங்களா, இந்த ஈரமாக இருக்கிறது எல்லாமே காயணும், அதாவது வெயிலில் நாம் உணர வைக்கணும், அதாவது உலர வைக்கணும். அப்படி நல்லா காஞ்ச இந்த ஷீட்டை கொண்டு போய் கடைகளில் நாம் கொடுக்கலாம். அது வாங்குறதுக்குன்னு தனி கடைகள் இருக்கும். அந்த கடைகளில் அரசு நிர்ணயிக்கப்பட்ட அமௌண்ட் வந்து ஒரு கிலோவுக்கு இத்தனை ரூபா அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ரப்பர், இயற்கை ரப்பர் தயாரிக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்த இவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள். இது இந்த இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுபோல் மற்றொரு புதிய ஒரு வீடியோ மாதிரி நாங்கள் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.